சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் முன்னேறும் மகளிருக்கான முகவரியாக தோழி விடுதிகள் திட்டத்தை தொடங்கியிருக்கிறார். அது குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கீதா ஜீவன் மேடம், திரும்பவும் நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். தொடர்ந்து இப்போ பேசிட்டு இருக்கும்போது என்னென்னா, மற்ற விடுதிகளில் இருந்து அரசு தொடங்கியிருக்கின்ற இந்த விடுதி எந்த வகையில் வேறுபடுகிறது? பொருளாதார ரீதியாக எந்த அளவிற்கு பெண்களுக்கு இது ஒரு சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம், ப்ளீஸ். இதுல வந்து உங்களுக்கு அந்த கட்டணம்ன்றது வந்து ஒரு அளவுக்கு நார்மலான ரேட்டா தான் இருக்கும் இல்லையா? அந்த தனியார் விடுதியை ஒப்பிடும் போது கட்டணம் இதுல கம்மியா இருக்கும். சகல வசதியும் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. கட்டணம் கம்மியா இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு ஒரு சேமிப்பு தானே இல்லையா? செலவு கம்மியா இருக்கும் அப்படிங்கும் போது பெண்களுக்கு சேமிப்புன்னு சொல்லும் போது பொருளாதார ரீதியா அது வந்து அவங்களுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு வழிவகுக்கூடியதாக தான் நிச்சயமா நம்மளுடைய அரசு நடத்தக்கூடிய இந்த விடுதிகள் மூலம் பெண்களுக்கு சேமிப்பு மூலம் ஒரு பொருளாதார மேம்பாடு அடைய முடியும். அது மட்டுமல்லாம பாதுகாப்புன்றது உறுதி செய்யப்படுகிறது. இவங்க வந்து 5 நாளும் தங்கலாம், 1 மாசமும் இருக்கலாம், இல்ல நான் மாச கணக்குல இருக்கேன் இருக்கலாம், இல்ல நான் ஒரு ஒரு 15 டேஸ் பயிற்சிக்கு மட்டும் வரேன்னா 15-15 நாள் மட்டும் தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு எளிதாக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். இப்ப ஒரு பெரம்பல வந்து கிளம்புறாங்கன்னா ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டு சென்னைக்கு வரலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா வசதி செய்யறதுனால மட்டுமல்லாமல் தமிழக அரசுனாலே நமக்கு பெண்கள் நலன் தான். அதனால அவர்களுக்கு நிச்சயமா பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு எல்லாத்துக்குமே இது ஒரு அடித்தளம் விடுறதா தான் நிச்சயமா இருக்கு. கண்டிப்பாக மேம், இந்த ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா அங்கேருந்து வரும்போதே நமக்கான ஒரு இடத்தை வந்து உறுதி செஞ்சுட்டு வந்துடுறோம். இறங்கின உடனே எந்த பக்கம் போகிறது, எங்கே தங்குறதுன்ற ஒரு திகைப்புன்றது பெண்களுக்கு இனிமேல் இருக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது மேடம். கண்டிப்பாக ஆண்டல் பிரியதர்ஷினி மேம், இப்போது அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்பாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இறங்கின உடனே எங்கே போகிறது, விருந்தினர் அதாவது ஒரு உறவினர் வீடுகளில் போய் தங்கலாமா, அதுலேயும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் அந்த உறவினர் வீடுகளில் தங்குறதுக்கு. இப்போ இந்த ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறது இப்போ பார்க்குறோம். ஆனால் ஒரு அரசு தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்து அதோடு இணைக்கிறது, அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கான முன்னேற்றத்தையும் சேர்த்து வந்து வைத்து பார்க்கிறது அப்படிங்கிறப்போ இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து ரொம்ப எளிதா வந்து கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திராவிட மாடல் ஆட்சினா என்ன, என்னத்தை சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். நான் பல மாநிலங்களுக்கு போகும்போது கூட இந்த மாதிரியான திராவிட மாடல் ஆட்சி எங்களுக்கு வரலையே, ஒரு தந்தை பெரியார் உங்களுக்கு தானே வாய்ச்சிருக்காரு, எங்களுக்கு வரலையா அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வேணும்னே இளக்காரமாக கேட்குறவங்க, இடக்கல் அறக்கலாக கேட்குறவங்க கிண்டல் பண்ணுறது, அதுவும் அந்த வலதுசாரிகள்னு சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் கேட்குற கேள்விகள்ங்கிறது அனர்த்தமானவை. ஆனால் திராவிட மாடல் அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றிய அரசு என்ன செய்கிறதோ அதை நிச்சயமாக செய்யுது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசு டபுள் இன்ஜின் ஆட்சியாக இருந்தால் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் வைத்திருக்கும். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி கிராமத்திலிருந்து வருகின்ற பெண்ணாக இருந்தாலும் கூட அவளுக்கான கவசத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நகரத்திலிருந்து நீ கிராமத்துக்கு போறியா, உனக்கும் அங்கே தங்குவதற்கு நீ எதிர்பார்க்கின்ற எல்லா வசதிகளோடும் அங்கேயும் இடம் இருக்கு. அதன் மூலமாக 3-tier சிட்டியவும் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், அங்கேயும் பொருளாதாரத்தை வளர்க்கிறோம், எல்லா இடங்களிலும் பரவலாக அந்த தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்கின்றன. அதனால நீ அந்த கிராமத்துக்கு போகலை, அந்த சிற்றூருக்கு போகலைங்கிற முடிவை எடுத்துறாத, உனக்கு எங்கே பறப்பதற்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே பறந்து செல், அங்கே இருந்து இன்னமும் வானத்தை தாண்டி பற என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு சொல்லுகின்ற கவச வார்த்தை. அதை நிச்சயமா சொல்லலாம், இதை நம்ம உறக்கவே சொல்லலாம். அதை தாண்டி நம்முடைய முதல்வர் சொன்னார் இல்லையா, நடேசனாரின் அந்த விடுதியை மாணவர் விடுதியை போல் இந்த தோழி விடுதிகளும் வரலாற்றில் இடம்பெறும்னு. அதன் மூலமா கூடுதலா நம்ம ஒரு செய்தியை சொல்றோம், மறைமுகமா அல்லது இன்டைரக்டா, என்னன்னா அங்கே ஜாதி மத வேறுபாடுகள் இருக்காது, எல்லா பெண்களும் வந்து சமமாக தங்குவதற்கு, சமமாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு உரிய இடங்கள் தான் இந்த தோழி இடங்கள். எனவே அது அடுத்த பாய்ச்சலுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. கண்டிப்பாக பொதுவாகவே பெண்களுக்கு சாதி கிடையாது, முதலமைச்சர் பொதுவாகவே பெண்களுக்கு சாதி கிடையாது. ஆனால் இதன் மூலம் இன்னமும் அதிகமாக பெண்கள் பரந்துபட்ட மனநிலையோடு வருவார்கள், எனக்கு அங்கே தோழி காத்திருக்கிறாள் என்ற ஒரு வார்த்தை இனிமேல் அதிகமாக எல்லா பெண்களாலும் சொல்லப்படும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளம். கண்டிப்பாக 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 மேம். ஓவியம் மேடம், இப்போ என்னென்னா இது இது விஷயத்தை பொறுத்தவரை இன்னும் அதாவது நீங்கள் பொது
சமையல் சமையலறை, ஒரு கம்யூனிட்டி ஹால், இப்படிலாம் வந்து பெரியாரினுடைய ஒரு நீண்டகால ஒரு திட்டம் அது. இப்படியெல்லாம் வந்துட்டால் பெண்களுக்கு வந்து சமையலறையிலிருந்து விடுதலை பெற்றுவாங்க, வீட்டு வேலைகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த விடுதி ஏற்பாடுகளை வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக இதை இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது மேடம் ஆட் பண்ணுறதுக்கு அமைச்சர் இருக்கிறாங்க. அமைச்சர்கிட்ட நம்ம ஏற்கனவே இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறோம், அவருக்கே தெரியும் அது. அதாவது வந்து இதனுடைய நீட்சியாக, அதாவது அகவாழ்வின் எல்லைகளுக்குள் அடைக்கப்பட்டவள் பெண், அதிலிருந்து அவளை வெளியே மீட்டு கொண்டு வரோம், அதுதான் திராவிட மாடல்னு சொல்லப்படுற விஷயமே. அதை நான் இன்னும் கூட விரிவாக சொல்கிறேன். அதனுடைய இப்போ இது வந்து அவங்க வேலைக்கு போகிற பெண்கள் வெளியே வர்றாங்க, அவங்களுக்கான தங்குமிடம் அப்படின்னு பார்க்குற மாதிரியே, வேலைக்கு போனாலும் போகலைனாலும் வீட்டில் இருக்க இன்னொரு இடத்துக்கு மாற்றம் வந்தாலும் வரலைனாலும் கூட, இந்த அகவாழ்க்கைக்குள்ளார மட்டுமே பெண்ணை, வீட்டு அடுப்படிக்குள்ளார மட்டுமே பெண்ணை அடைக்கிற ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இதே திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிறது. எனவே தான் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, பொதுவான இப்போ அம்மா உணவகங்கள் அப்படின்னு கொண்டு வர்றோம் இல்லையா, அது வந்து மிக குறைவான விலை. நாம் கேட்பது குறைவான விலை அல்ல, நியாயமான விலை, நியாயமான விலை. ஆனால் அந்த உணவகங்கள் நடத்துகின்ற பொறுப்பு, அதை அரசு எடுத்துக்கிறோம்னா ரெண்டு வகையில் லாபம். ஒன்று, அரசுக்கு ஒரு சரியான வருவாய் திட்டமாகவும் அது அமையும். வீடுகளிலிருந்து பெண்கள் இந்த சமையல் வேலையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு பொது சமையல் கூடங்கள், ஒரு தெருவுக்கு ஒரு சமையல் கூடம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்துவதை படிப்படியாக தமிழக அரசு முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோள் நாங்கள் ஏற்கனவே அம்மா கீதா ஜீவன் அமைச்சர் அவர்களிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை. இந்த நேரத்தில் நான் மீண்டும் அதை அமைச்சருக்கு நினைவுபடுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. அவங்க மேடம் கிட்டே கேட்டலாம், இல்லை நான் மேடம் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். கீதா ஜீவன் மேடம், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம், உண்மையிலேயே வந்து இப்படிலாம் ஒரு அரசு யோசித்து செயல்படுகிறதா அப்படிங்கிறதே பெரிய ஒரு விஷயமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த விடுதியில் அந்த கிரீச் ஏற்பாடு இருக்கு இல்லையா மேடம், அதுதான் வந்து ரொம்ப விதந்து வந்து நேர் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விடுதியிலும் அப்படி ஒரு ஏற்பாடுகள் வந்து கிடையாது. அது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறை, மிகப்பெரிய ஒரு குறை வந்து இன்றைக்கு அரசால் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த ஒரு யோசனை வந்தது, அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த திட்டம் அமைக்க வேண்டும் என்பது, இதை தேர்தல் அறிக்கையிலே சொன்னது எல்லாமே, இந்த மக்களுடைய பாராட்டுக்களோ வாழ்த்துக்களோ எல்லாம் முதலமைச்சர் தான் போய் சேரும். நான் வந்து அதை ஒரு அவர் போடுற ஒரு உத்தரவை செயல்படுத்துகிறவள் தான் இந்த அமைச்சராக இருந்து நாங்கள் செய்கிறோம். முதலமைச்சர் சொல்றத செயல்படுத்துறதா இங்கே வேலை. அதனால எல்லாமே அவருடைய எண்ணம், அவருடைய திட்டமிடுதல், அதனால தான் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா முத முத அவர் இலவச பேருந்து பயணம் கொண்டு வந்தார் இல்லையா, இலவச பேருந்து பயணம் கொண்டு வந்தாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு சொல்லி இருக்கிறாங்க, அது கூட அந்த மகளிர் நாளெல்லாம் அந்த வீடுகளில் செய்கிற அந்த உழைப்புக்கு அந்த ஒரு அது உதவித்தொகையும் கூட நான் சொல்ல மாட்டேன், அந்த சகோதரிகளுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் கூட அதை அறிவிக்கும் போது மிகவும் கவனமாக உரிமை தொகையை என்று அறிவிச்சிருக்கிறாரு. இவ்வாறு நம்ம பெண்களுடைய நிலை எவ்வளவோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் உயர்ந்துகிட்டே தான் வருது. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லும்போது நம்மளாம் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். ஏன்னா பட இந்தியாவில் உள்ள சில வீடியோகள், வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அங்கே விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், சிறுபான்மையின மக்கள், பெண்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அடிமையாக வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது வந்து நம்ம நேரடியாக அறிய முடியுது. இவ்வளோ அடிமைத்தனம் இவ்வளோ அங்கே இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம அறிய முடியுது. அப்படி எண்ணும்போது நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர் வழியில் இன்னைக்கு தளபதியார் ஆட்சியில் நாம் எல்லாம் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், வேலை பணிக்கு செல்கிறோம், எத்தனையோ நமக்கு உதவிகள் அரசு மூலம் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது என்று நின்னும்போது நம்மெல்லாம் வந்து பெருமையாக இருக்கிறோம். இன்னும் ஓவியாக்கா சொல்றது போல இன்னும் நிறைய கட்டங்கள் நம்ம தாண்ட வேண்டி இருக்குது. கைம்பெண் நலவாரி அமைச்சிருக்கிறார் முதலமைச்சர், இப்போதான் அதை சொசைட்டியாக பதிவு செய்யக்கூடிய பூர்வாங்க பணிலாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆப் மூலம் அதனுடைய கணக்கெடுப்பு செய்ய போறோம். இவ்வாறு ஒவ்வொரு கட்டமாக வரும்போது நிச்சயமாக பெண்களுடைய அந்த வாழ்வாதாரம், அவர்களுக்கு வேண்டிய உரிமைகள், அவங்களுக்கு கல்வி, அவங்க தொழில் பயிற்சி கொடுக்கறது, தொழில் தொடங்க உதவி பண்றது என்று நிச்சயமா எல்லா உதவிகளும் கிடைக்கும். முத முத சுய உதவி குழு கொடுத்தது மூலம் பாத்தீங்கன்னா இப்ப எந்த பெண்களுமே
வீட்டில் சமையல் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றது அரிதாகி போயிருது. ஒரு கம்மியா ஒரு 25% பெண்கள் வேணும் அப்படி இருக்கலாம். மற்றபடி அநேக பெண்கள் அவர்கள் கைத்தொழில் செய்யறாங்க, தொழில் நடத்துறாங்க, பகுதி நேர வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தொழில் மூலம் அவங்க கை சம்பாத்தியம் பண்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ பெண்கள் வந்து இப்போ வெளி உலகுக்கு வந்து அவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுல வந்து அவங்க பொருளாதார சுதந்திரம் பெற்றிருக்கிறாங்க, அந்த உரிமையும் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அழுத்தமா இதுல சொல்ல விரும்புறேன். கண்டிப்பாக மேடம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு போகின்ற பெண்கள் அப்படின்னு இல்லாமல் இந்த தொழில் செய்கின்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா, சுய தொழில் செய்கின்ற பெண்கள், அவர்கள் அவர்களினுடைய தொழில் வாய்ப்புகள் தொடர்பாக வரும்போதும் இந்த விடுதிகளை வந்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? ஆமா, பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம வந்து வேலைக்கு மட்டும் இல்லை, ஓகே சொல்றேன்ல, இப்ப நான் ஒரு பயிற்சிக்காக நான் சென்னை போறேன்னா அந்த இடத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்ல நான் ஒரு வேலை விஷயமா எனக்கு 3 நாள் தான் சென்னையில வேலை அப்படின்னா நான் 3 நாள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்ல நான் திருச்சிக்கு போறேன் எனக்கு வந்து 3 நாள் தான் அங்க வேலை, ஒரு பர்ச்சேஸ்க்கு போறேனாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே அதுல வந்து பணிபுரியும் மகளிர் மட்டும் இல்ல, அது தொழில் செய்யறவங்க பெண்களையும் அதை இன்க்ளூட் பண்ணி அதை சேர்த்துதாமா அதுல வந்து நம்ம எல்லா பெண்களுக்கான வசதி தான் இது. பெருமான வேலைன்றது கிடையாது, எந்த நோக்கத்துக்காகவோ அவர்கள் ஒரு தொழில் விஷயமாகவோ இல்ல ஒரு அவங்க ஒரு உயர்கல்வி படிப்பதற்காக இல்ல ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக எதுனாலும் பெண்கள் இந்த விடுதியை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பா, ஏன்னா அது ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ படிக்கிறதுக்காக வர்ற பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்து இருக்குது. அதனாலதான் நான் வந்து அதை உங்ககிட்ட கேட்டேன். இப்ப 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் நம்ம ஒரு 1 இயர் இருக்கிறாங்கன்னா ஹாஸ்டல்ல இருந்துக்கிடுவாங்க. இல்ல ஹாஸ்டல்ல இடம் கிடைக்கல, பள்ளி கல்லூரி விடுதியில கிடைக்கல, பள்ளி விடுதியில கிடைக்கல, எனக்கு இங்கதான் சேஃபா இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்துதான் ஆகணும் உங்களுக்கு இல்லையா, 1 வருஷத்துக்கு அவங்க தங்கிக்கலாம். அத மாதிரிதான். சோ எல்லா பணிபுரியும் பெண்களும், பணிபுரியும் மட்டுமல்ல தொழில் ரீதியாக இல்ல உயர்கல்விக்காக வருகிற பெண்கள் எல்லாம் இதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், இப்போ என்னென்னா மற்ற இடங்களில் இல்லாத வசதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து இந்த தொழில் வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, பரவலாக்குகின்ற ஒரு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ டைடல் பார்க்னா ஐடிக்கு வேலைக்கு போகணும்னா சென்னைக்கு தான் வரணும் அப்படிங்கிற நிலை இல்லாமல் இப்போ வந்து பல்வேறு பெருநகரங்களிலும் இதை வந்து தொடங்குறாங்க இல்லையா. அப்போ அதற்கும் இந்த விடுதிகள் தொடங்குவதற்குமான ஒரு இணைப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விடுதிகள் இருப்பதனால தான் பெண்கள் வேலைக்கே போக துவங்குறாங்க, முடிவெடுக்கிறாங்க சரி நான் போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ டைடல் பார்க்கு இப்போ அந்த 3 டயர் சிட்டிலெலாம் ஆரம்பிக்கும் போது ஹோசூர்னு மினிஸ்டர் சொன்னாங்கல்ல, அங்கேயும் இந்த மாதிரி விடுதிகள் தங்கிறதுக்கு உருவாக்கப்படுது. அப்படின்னா எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் வீட்டிலேருந்து பொண்ணு அங்கே போய் ஹோசூரில் தங்கிறதுக்கு சரியான இடம் இல்லாமல் தனியாக வீடு எடுத்து தங்கிக்கிட்டு அதற்காக இவர் இங்கேருந்து பாதுகாப்புக்காக அங்கே போய் உட்காந்துருக்கா. இப்படி ஃபேமிலியே டிஸ்லொகேட் ஆகுது இல்லை, அந்த மாதிரியான சூழல் இனிமேல் இருக்காது. அதனால் இந்த தொழில் ரீதியாக நம்முடைய தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை பரவலாக்குவது போல இந்த தங்கும் விடுதி என்பது நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த சமநிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். அது மாதிரி மினிஸ்டர் சொன்னாங்கல்ல, 1 நாள்னாலும் தங்கலாம், 2 நாள்னாலும் தங்கலாம், 1 வாரம், 3 மாதம் எப்படி வேணாலும். இந்த சூழல் எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் வெளியூர்களுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது 1 வாரம் இருக்கும், ஹோட்டலில் போய் தங்கினா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 3 நாள்லேயே நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப புக் பண்ணுற மாதிரி காமிங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஹோட்டலுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்குது. வேற இந்த மாதிரியான ஒரு அரசு நிறுவனம் இருக்குது அப்படின்னு தெரியும் போது நம்ம தாராளமாக வந்து தங்கலாம். அதை தவிர ஹோட்டலுங்கும் போது நமக்கே ஒரு பயம் உண்டு, எங்கே என்ன மாதிரி சூழல் இருக்குமோ தெரியாது, யாருமே எதையும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க, அதுவும் அந்த சின்ன கேமராலாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாதுங்கிற அந்த மாதிரியான ரொம்ப இக்கட்டான சூழல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லாமல் பாதுகாப்பு இருக்கும். அதை தவிர மினிஸ்டர் சொல்கிற மாதிரி இந்த நிர்வாகம் கூட பெண்களின் கையிலேயே வரும் என்று நினைக்கிறேன். அப்படி வந்ததுன்னா அதுவும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பாக அமைஞ்சிடும்ல. ஏன்னா அங்கே ஒரு கிரீஷ் இருக்குனால அங்கே நிச்சயமாக யாரோ ஒரு பெண் இருக்க போகிறார் என்று நமக்கு நல்லா புரியுது. அதனால் இதுவும் ஒரு கூடுதலாக மறைமுகமான பணி, அந்த பெண்ணுக்கான பொருளாதார சுதந்திரத்தை கொடுப்பது என்பதில் நம்முடைய திராவிட மாடல் அரசு முன்னிலையில் நிற்கிறது. அதுக்காக மினிஸ்டருக்கு திரும்பவும் வாழ்த்துக்களை சொல்லலாம். கண்டிப்பாக மேடம், நான் திரும்ப மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு நான் ஓவியா கிட்ட வரேன். மேடம் கீதாஜீவன் மேடம், இப்போ என்னென்னா மற்ற பகுதிகளில் இந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்ற இடங்களில் பரவலாக்கப்படுது இல்லையா. இப்போ தொழில் வாய்ப்புகளாக தொழிற்சாலைகள் நிறுவுவதாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது அதை வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பரவலாக்குகிறது, எல்லா மாவட்டங்களிலும் எல்லாமே கிடைக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் செய்யும் போது, இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரின்ற மாதிரி இது எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த
தோழி திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா விரிவுபடுத்தப்பட போகிறது, விரிவுபடுத்தப்பட உள்ளது. விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய அறிவுரை. அதான் நான் சொன்னாலே, செகண்ட் ஃபேஸ்ல சொன்னாலேயே, நான் திருவண்ணாமலை, ஒசூர், கிருஷ்ணகிரி, சென்ட் தாமஸ் மவுண்ட், நாலு இடத்துலயே 42 கோடிக்கு புனரமைப்பு பண்ணி இது மாதிரி நவீனப்படுத்தப்பட்டு இளம் பெண்கள் எல்லாம் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக இன்னும் 14 மாவட்டங்களில் இது மாதிரி ஏற்கனவே நம்முடைய பணிபுரியும் மகளிர் விடுதி செயல்பட்டு வருகிறது. அதையும் நம்ம வந்து நவீனப்படுத்தி அவர்களுக்கு நிரந்தர கட்டிடம் எல்லாம் கட்டி தரப்பட வேண்டும். கூடுதலாக தேவைப்படும், அதாவது திருச்சி, கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா கூடுதலா தேவைப்படும். அங்கெல்லாம் வந்து பணிபுரியும் மகளிரோட எண்ணிக்கை அதிகம். அதனால அந்த மாதிரி ஒரு வளர்ந்த மாநகரத்திலும் கூடுதலாக நம்ம அமைக்கிறதுக்கும் அரசு வந்து திட்டமிட்டுள்ளது. கண்டிப்பா மேடம். இப்போ இந்த வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் இருக்கிற பகுதிகளாக பார்த்து அந்த விடுதிகள் அமைக்கப்படுகிறதா, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து விடுதிகள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் மேடம் அதை வந்து நீங்க அந்த இடத்தை தேர்வு செய்வது அப்படிங்கிறது? அதாவது ஒரு மாவட்ட தலைநகரம் அப்படின்ற முறையில நம்ம வந்து ஒரு நகரப்பகுதி, மாநகர பகுதி இல்ல நகராட்சியாக இருக்கிறது, அங்க மாவட்ட தலைநகரமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டுதான் தொடக்க காலத்துல இந்த விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்குது. இப்ப நம்ம வந்து அது கூடுதலா இப்ப கூடுவாஞ்சேரி, அந்த தாம்பரம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம இப்ப அது கூடுதலாக நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். அடுத்த கட்டமா வந்து இப்போ இரண்டாம் கட்ட நகரங்கள் எடுக்கலாம். இப்ப தூத்துக்குடியில ஒரு விடுதி இருக்குங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அடுத்து நம்ம கோயில்பட்டியில, ஏன்னா அது ஒரு நகர பகுதி, அந்த பகுதியில அமைக்கணும். அந்த மாதிரி நம்ம விரிவாக்கன்றது முத மாவட்ட தலைநகரம் முடிச்ச பின்பு எல்லா மாநகரம் முடிச்ச பின்பு இரண்டாம் கட்ட நகரங்களிலும் அந்த வைக்கும்போது அந்த வைஃபை வசதி, அவங்க கிராமத்திலிருந்து வந்தவங்க தங்குறதுக்கு ஒரு வசதி, எல்லாமே சகல வசதிகளும் செய்து கொடுக்க முடியும். அது போக்குவரத்து எளிதா இருக்கும். அந்த மாதிரி வசதிகள் நகரப்பகுதியில இருக்கும் இல்லையா, அதனால இரண்டாம் கட்ட நகரங்கள் அடுத்த கட்டத்துல விரிவாக பண்ணணும். கண்டிப்பா மேடம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து இப்போ பெரும் நகரங்கள், இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட விடுதிகள் தேவைப்படும் இல்லையா? சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விடுதிகள் தேவைப்படும் போது அதற்கும் வந்து ஏற்பாடுகள் இருக்காங்க? கண்டிப்பா இப்ப சென்னையில இருக்குது. சென்னையில வந்து உங்களுக்கு மவுண்ட்ல ஒண்ணு, தாம்பரத்துல ஒண்ணு, கூடுவாஞ்சேரியில ஒண்ணு, அந்த மாதிரி 4 இடத்துல இப்போ உருவாக்கி இருக்கோம், நம்ம கட்டி ரெடி பண்ணிருக்கோம். இதே போல அடுத்த நீங்க சொல்ற மாதிரி திருச்சி, கோவை போன்ற இடங்களிலும் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட இல்ல 2க்கு மேற்பட்ட அதிக பணிபுரி மகளிர் விடுதி அமைக்க வேண்டிய கட்டாயத்துலதான் இருக்கிறோம். நிச்சயமா நம்ம அதான் விரிவாக்கத்துல அந்த நம்ம திட்டமிடுதல்ல அதெல்லாம் இருக்கிறது. கண்டிப்பா மேடம். ஓவியா மேடம், இப்போ என்னென்னா அவங்க மேடம் சொன்ன மாதிரி, நான் கேட்ட மாதிரி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். அது இப்போ வந்து மகளிர் விடுதிகள் அப்படிங்கிறது பரவலாக்கப்படும் பொழுது, இப்போ நீங்கள் பெருநகரங்களில் மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வருபவர்களுக்கு அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய நகரம், ஏன்னா ரொம்ப தூரம் போகிறதுக்கு இப்போவும் யாருமே வந்து அவ்வளோவா முன்வர்றது கிடையாது தான் பெரும்பாலும். அப்போ பக்கத்தில் இருக்கிற நகரங்கள், சிறிய நகரங்கள் வரைக்கும் அதை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் முன்னேற்றம், நீங்கள் இதை சொன்னீங்க, பெண்கள் முன்னேற்றம் மட்டுமே நம்ம சுருக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வரும்போது என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்கிறோம். இப்போ தெரியாது இந்த மாற்றம், ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் இந்த மகளிருக்கான திட்டங்கள் அரசு செயல்படுத்துறதுனுடைய விளைவுகள் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இது ஒரு அடிப்படையான விஷயம். அதாவது இப்போ நம்ம திராவிட மாடல் அப்படிங்கிற சொற்றொடரை பயன்படுத்துகிறோம். உண்மையில் வரலாற்றில் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லும்போது நாம் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆரிய மாடலுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான். அப்போ எது ஆரிய மாடல், எது திராவிட மாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட வேண்டியவள் பெண் அப்படிங்கிறது மனு தர்மத்தோட ஸ்லோகம். அப்போது அதுதான் வந்து நம்ம என்ன குறிக்கிறோம்னா ஆரிய மாடல்னு குறிக்கிறோம். அந்த மாடலில் இருந்து அதற்கு நேர் எதிரான ஒரு கலாச்சாரம் தான் வந்து திராவிட மாடல் நம்ம குறிப்பிடுறது. அப்போ திராவிட மாடல்னு சொல்கிறது ஏதோ ஒரு அலங்காரத்துக்காகவோ அல்லது அடுக்கு மொழிக்காகவோ அல்ல, அதற்கு மாறாக வரலாற்றில் இப்படி வைக்கப்பட்டிருந்த பெண்ணை எவ்வாறு மீட்டு வெளியே கொண்டு வருவது அதற்கான திட்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1921 நீதி கட்சியில் வந்து பெண்ணுக்கு ஓட்டு உரிமை தரப்படுகிறது. நீங்கள் உலக அளவில் இது பெரிய சாதனை, இந்திய அளவில் இல்லை,
உலக அளவிலேயே பெண் வந்து அப்போ ஓட்டு உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து இங்கே ஓட்டு உரிமையை பற்றி ஒரு சமுதாயம் வந்து துணிந்து பெண் ஆணுக்கு உண்டுதான் பெண்ணுக்கும் உண்டு தானே என்று கேட்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்த மண்ணிலே இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி வரலாற்று தொடர்ச்சியாக நம்ம வர்றோங்கிறப்ப இப்போ இது என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வியில் பெண்களுடைய நடமாட்டத்தை அதிகரிக்கும், பெண்களுடைய பர்ச்சேசிங் பவர், அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங், அவங்க தனித்து வந்து வாழும்போது அவங்களுடைய வாங்கும் திறன் கூடும், முடிவெடுக்கும் திறன் கூடும். இது வந்து அந்த பகுதியில் உள்ள வர்த்தகத்தினுடைய தன்மைகளை மாற்றும். இவ்வாறாக அது ஒரு செயின் ரியாக்ஷன். கண்டிப்பா அது ஒரு ஒரு இடத்துல மட்டும் நம்ம அது பேசிர முடியாது, தொடர் விளைவுகள் அப்படிங்கிறது. நேரத்தை நேரம் கருதி நானும் முடிச்சு கண்டிப்பாக நிறைவாக நம்ம அமைச்சர்கிட்ட கேட்கணும். மேடம், நீங்க பெண்களுக்கு நீங்கள் இந்த விடுதிகள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறித்து நிறைவா நீங்க வந்து உங்க கருத்தை சொல்லலாம், நம்ம முடிச்சுக்கலாம். பணிபுரியும் மகளிர் விடுதி பெண்களின் நலனுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக குறைந்த விலையில் நம்முடைய சமூக நலத்துறை மூலம் திறக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு மாசத்துக்கோ இல்ல நாட்கணக்கிலோ கூட நீங்க அதுல வந்து தங்கி கொள்ளலாம், ஆன்லைன்ல பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே நீங்க எல்லாருமே இது பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, தகவல் தெரிஞ்சவங்க மற்றவர்களுக்கும் இந்த தகவல்களை நம்முடைய பெண்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மேடம், ரொம்ப நன்றி இணைப்பில் வந்து எங்களோட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. உங்கள் ரெண்டு பேருக்குமே மிக்க நன்றி. அரங்கிற்கு வந்தமைக்கு சிந்தனைக்களம் நிகழ்ச்சித்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.